செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அம்மாக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன கிரகதோஷம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. உன் அம்மாவுக்கு இப்போ செவ்வாய் தோஷம். ஒரு பெண்ணோட தாலிக்கு பங்கம் ஏற்படுத்துற சக்தி செவ்வாய்க்கு உண்டு. செவ்வாய் தோஷமா? இது எந்த அம்மன்னு தெரியலையே. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்றேன், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். செவ்வாய் தோஷத்துல பாதிக்கப்பட்டவங்க தாலி கயிறு ஒரு முட்டையில சுத்தி அத புத்தல இருக்கிற நாகத்துக்கு போடணும். நாகர் அந்த முட்டையில இருக்கிற மாங்கல்யத்தை எடுக்கும் போது செவ்வாய் தோஷத்தையும் சேர்த்து எடுத்துப்பாரு. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். அம்மன் உனக்கு துணை இருப்பா, நீ போய் பரிகாரத்தை பண்ணு. ரொம்ப நன்றிம்மா. நல்ல சகுனதா பட்டமா? அம்மா, காது கேக்கலையா? ஐசியு வார்டு முன்னாடி நின்னு இருக்கோம், போன் அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குற, போய் எடுத்து பேசுவோம். சரிம்மா. ஹலோ பார்வதி. பட்டமாக்கா, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பத்திரியில தான் இருக்கும் பார்வதி. அம்மா, பெரிய தம்பி, சின்ன தம்பி, ஐஸ்வரி அம்மா, வனஜாமா எல்லாருமே இங்க தான் இருக்கும். ஐயா இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொல்றாங்க? ஐயா இன்னும் அபாய கட்டத்துல தான் இருக்காரு பார்வதி, எந்த முன்னேற்றமும் இல்ல. அம்மாவை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நவகிரக தோஷம்தான் பட்டமாக்கா. அம்மாக்கு இப்போ செவ்வாய் கிரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் கிரக பாதிப்பால தோஷம் ஏற்பட்டா அது மாங்கல்யத்தை தான் பாதிக்குமா. இப்பதான் கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க. இப்ப நீ கோவில்ல தான் இருக்கியா பார்வதி? ஆமா பட்டமாக்கா, நங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். தோஷத்தை பத்தி சொன்ன அந்த அம்மா அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லிருக்காங்க. என்ன பரிகாரம் பார்வதி? அம்மா நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்து அவங்க கழுத்துல இருக்கிற மஞ்சத்தாலி கயிறை கழட்டி அத ஒரு முட்டையில சுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அத புத்துல இருக்கிற நாகருக்கு காணிக்கையா கொடுக்கணுமா. செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.